விஷ்ணு பகவான் எடுத்த ஒன்பது அவதாரங்களை பற்றி நமக்கு தெரியும் பத்தாவது அவதாரமான கல்கியை பற்றி கூட நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இந்த பதிவுல கல்கி பகவான் எங்க பிறப்பார் எப்படி உலகத்தை அழிப்பார் கலியுகம் முடியும் போது உலகம் அழியுமா இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு கல்கி பகவான் அவதரிக்க இது போன்ற பல கேள்விகளுக்கான பதில தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு யுகத்தோட முடிவிலும் திருமால் அவதாரம் எடுப்பாரு கலியுகத்திலும் அவதாரம் எடுத்து உலகை அழித்து நம்மை முக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் அப்படின்னு

அவனோட ஆட்சியினால தர்மம் நசிந்து விடும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட தர்மபுத்திரர் புத்திரர் முதலிய பாண்டவர்களும் கிருஷ்ணனை தொடர்ந்து வைகுண்டம் போனாங்க கலிபுருஷன் பிறந்தவுடனே உடனே கலிதோஷத்தால மக்களோட உடல் மெலியும் அவர்களோட பிராண சக்தி குறைந்து போகும் வர்ணாசிரமும் நிலை குலையும் வேத தர்ம மார்க்கங்கள் மறைந்துவிடும் ஆளும் அரசர்கள் திருடர்களை போல ஆவாங்க ஆளப்படும் மாந்தர்களும் திருட்டு பொய் மற்றும் வீணான அபவாதங்களுக்கு ஆட்படுவாங்க பந்துக்கள் மைத்துனர்களாக நடந்து கொள்வர் வர்ணங்கள் எல்லாமே சூத்திர வண்ணமாக மாறும் பசுக்கள் ஆடுகளை போல மெலியும் முனிவர்களோட ஆசிரமங்கள் என்று சொல்லப்படுபவையெல்லாம் கிரகஸ்தாசிரமத்திற்குள்ள போய்விடுமாம் தாவரங்கள்ல மரங்கள் வன்னி மரங்களைப் போல காணப்படும் செடிகள் அணுவென சிறைந்துவிடும் மேகங்கள்ல மின்னல்கள் அதிகமாக இருக்கும் தர்மானுஷ்டானம் அற்று போவதால வீடுகள் சூனிய பிரதேசமாக மாறும் மக்கள் கழுதைகளின் தர்மங்களை உடையவர் என ஆவார்கள் இப்படி களிமுற்றிய நிலையில பகவான் சத்துவ குணத்தால மீண்டும் அவதாரம் செய்வாரு சராசர குரு அப்படின்னோ சர்வஸ்வரூபி என்றும் ஈஸ்வரன் விஷ்ணுவுடைய அவதாரம் தர்மத்தை காப்பாற்றவும் சாதுக்களை அவர்களுடைய கர்ம தலைகளிலிருந்து நீக்கி மோட்சம் அளிக்கவும் சம்பள கிராமத்தில் மகாத்மாவாகிய கல்கி அப்படின்ற பெயரோடு பகவான் அவதரிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அனிமாதி அஷ்டமா சித்தியுடன் சத்திய சங்கல்பம் முதலிய குணங்களோடு கல்கி பகவான் வேகமாக செல்லும் குதிரை மீது ஏறிக்கொண்டு கத்தியால தீயோரை அடக்குவார் ஒப்பற்ற வேகம் கொண்ட குதிரை மீது ஏறி விரைவில் உலகெங்கிலும் சஞ்சாரம் செய்து அரச வேடம் தாங்கி மறைவில் வாழும் கோடிக்கணக்கான திருடர்களை சம்ஹாரம் செய்வார் அப்படின்னோ அதற்கு பிறகு புண்ணிய வாசனை கலந்த காற்றினால தீண்ட பெரும் நாடும் நாட்டு மக்களோட உள்ளமும் தெளிவு பெறும் அவர்களோட உள்ளத்துல சத்துவ குண சீலரான பகவான் வாசம் செய்வார் அவர்களோட சந்ததி நல்ல வகையில நல்லவர்களாக பன்மடங்கு பெருகுவார்கள் தர்மத்திற்கு உறைவிடமான பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுக்கும் இந்த உலகம் பழைய குருதயுகம் எப்படி இருந்ததோ அதன்படி மாறும் மக்களோட பிறப்பும் சாத்வீகமாக திகழுமாம் சூரியன் சந்திரன் குரு ஆகிய மூவரும் பூசண நட்சத்திரத்துல ஒரே ராசியில எப்போது கூடுகிறார்களோ அதுவே மறுபடி தோன்றக்கூடிய குருதயுகம் யுகங்கள் மொத்தம் நான்கு வகைப்படும் அவை குருதயுகம் துவாபரம் மற்றும் கலியுகம் குருதயுகத்துல பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி வருடங்களும் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடங்களும் யுகத்துல எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருடங்களும் கலியுகத்துல நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்களும் கொண்டது இந்த நான்கும் சேர்ந்தால்தான் ஒரு சதுரயுகம் எனப்படும் இப்போதைக்கு கலியுகம் தோன்றி வெறும் ஐயாயிரம் வருடங்கள் தான் ஆகுது பாரத துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபார்தாய சம்பவாமி யுகே யுகே அதாவது எப்போதெல்லாம் தர்மம் வலு குறைந்து அதர்மம் ஓங்குகின்றதோ அப்போதெல்லாம் நான் ஒரு ஆன்மாவை உறுப்பெற செய்கின்றேன் நல்லவர்களை பாதுகாக்கவும் தீயவர்களை அழித்திடவும் தர்மத்தை உறுதியாக ஸ்தாபித்திடவும் யுகத்திற்கு யுகம் நான் அவதரிக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இப்போ கல்கி அவதாரம் பற்றிய கேள்வி பதில் பார்ப்போம் கல்கி அவதாரம் எப்போது பிறப்பாரு கலியுகத்தோட இறுதி காலத்துல விஷ்ணு பகவான் எங்க கல்கியாக அவதரிப்பாரு சம்பளம் எனும் கிராமத்தில் விஷ்ணு யசஸ் என்னும் பிராமணரோட வீட்டுல ஸ்ரீஹரி கலி என்னும் ரூபத்துல அவதரிப்பாரு கல்கி அவதாரத்தோட நோக்கம் என்ன கலியோட தாக்கத்தால பூமியில எல்லா இடங்களிலும் திருடர்களை நிறைந்திருப்பாங்க அவர்கள் அனைவரையும் கொள்வதுதான் அவதாரத்தோட முக்கிய நோக்கம் அவர்களை கல்கி பகவான் எப்படி அழிப்பாரு குதிரை வாழை ஏந்தியவாறு அனைத்து ஐஸ்வர்யங்களாலும் நிறைந்த கல்கியானவர் திருடர்களை அழிப்பாரு சரி எவ்வளவு நேரத்தில் ஆண்டுகளாக இருந்த கழிவுகளை கொண்டழிப்பாரு அனைத்து துஷ்டர்களும் அழிந்த பிறகு என்ன நடக்கும் அடுத்த நாளில் குருதயுகம் உருவாகும் கலியுகத்தோட முடிவுல பிரளயம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது பூமி அழியாது கல்கி அனைத்து துஷ்டர்களையும் அழிப்பாரு குருதயுகத்தோட துவக்கத்திற்கு உந்து சக்தியா இருப்பாரு கல்கி அவதாரத்தோட கதைய சுருக்கமா பார்ப்போம் புருஷனோட ஆவேசத்தால எல்லா இடங்களிலும் மதர்மம் தலைவிரித்தாடும் பூமாதேவி மிகவும் பூமாதேவியோட துக்கத்தை அறிந்து பிரம்மாதி தேவர்கள் ஸ்ரீமன நாராயணனிடம் சென்று முறையிடுவாங்க அவர்களை கல்கி என்னும் அவதாரம் செய்து ஸ்ரீஹரி பூமாதேவியோட துக்கத்தை போக்குவாரு விஷ்ணு பகவானோட தசாவதாரங்கள்ல கடைசியானதுதான் கல்கி அவதாரம் கலியுகம் மற்றும் குருதயுகத்தோட நடுவுல விஷ்ணு யசஸ் மற்றும் சுமதி எனும் பதிகளுக்கு கல்கி என்னும் பெயரில் அவதாரம் செய்வார் பரசுராமர் கிட்ட அனைத்து கல்விகளையும் கற்று பெருமை அடைவார் இவரோட பெருமையை மேற்றி ருத்ர இவருக்கு வால் மற்றும் குதிரையை கொடுப்பார் பிறகு சிங்களத்தேவின் ராஜாவான பிரகத்ரதனின் மகளான பத்மாவதியை திருமணம் செய்வாரு பூமியோட அனைத்து பாகங்களையும் வியாபித்திருக்கும் கலியை முற்றிலுமாக அழிப்பாரு ஒரே நாளில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் கல்கியோட சக்தி நம்மளோட கற்பனைக்கு எட்டாத ஒன்று கலியுகத்தோட கடைசி நாளில் கலியை அழித்து குருதயுகத்தோட

தர்மத்தை நிலைநாட்டுவார் இது உலகத்தை பற்றிய விஷயம் நம்மளோட மனசுல இருக்கும் அதர்ம அநியாய ஆதாரம் இல்லாத சிந்தனைகள் ஆகிய கெட்ட குணங்கள் கலியாக தலை தூக்கும் போது விஷ்ணு பகவான் அவற்றை அழிப்பதற்காக கல்கியாக வர வேண்டும் பூமாதேவியை போல் நம் புத்தியும் ஸ்ரீ நாராயணனிடம் முறையிட வேண்டும் அப்போது ஜீவாத்மா என்னும் குதிரையில் ஏறி மெய்யறிவு என்னும் வாளை ஏந்தி மனதில் தலை தூக்கும் கலியை அழித்து ஸ்ரீஹரி கல்கியாக காட்சி தருவார் இப்படிப்பட்ட கல்கியோட அவதாரத்தை தினமும் நம் மன நினைத்து அவரை வணங்கணும் கல்கி பகவானோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம் கலியை அழிப்பதனால் கல்கி என்னும் பெயரை பெற்றாரு கலியுகத்தில் இருக்க அனைத்து சஜனர்களுக்கும் இந்த கல்கி ரூபியான ஸ்ரீஹரியே ஆதாரம் துவாபர மற்றும் கலியுகத்தோட இடையில ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் கலியுகம் மற்றும் குருதயுகத்தோட இடையில இதே ஸ்ரீ ஹரி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவாரு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவரான கல்கி ரூபியான ஸ்ரீஹரியை நாம் எப்போதும் நினைக்க வேண்டும் நம்மளோட மனதில் தசாவதாரங்கள் நிலைத்திருக்க வேண்டும் முதல்ல வேதங்களிலிருந்து ஞானத்தை பெற்று நம் மனதை நிறைக்க வேண்டும் அதுக்காக மத்சியாவதாரம் ஆகணும் ஞானத்தின் எடையினால் மனம் அமிழ்கிறது அதை மேலெடுக்க வேண்டுமெனில் கூர்மாவதாரம் ஆக வேண்டும் இரண்யன் என்னும் கெட்ட சிந்தனையின் அழிப்பிற்காக வராகன் பிறக்க வேண்டும் பக்தி என்னும் பிரகலாதனை அருளுவதற்காக நரசிம்மர் அவதரிக்க வேண்டும் ஒவ்வொரு பொருளை சம்பாதிக்கும் போது உண்டாகும் கர்வத்தை அழிக்க வாமனோட சிறிய பாதங்கள் நம் மனதில் தோன்று வேண்டும் பருபல துர்குணங்கள் என்னும் சத்திரியர்களை அழிக்க கோடாரி பிடித்த ராமன் ஓடி வர வேண்டும் பிறகு நம் மனதில் ராமன் மற்றும் கிருஷ்ணர் இருவரும் வந்து அமர வேண்டும் இவர்கள் நம் மனதில் இருப்பதற்கு பிரச்சனை ஏற்பட்டால் புத்தன் மற்றும் கல்கி ரூபங்கள் நம்மை காக்க வேண்டும் இதுதான் கல்கி அவதாரம் பற்றிய முழு வரலாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி